அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்பை பார்ப்போம். அன்லிமிட்டட் வான்ஸ் வித் லிமிட்டட் மீன்ஸ், அதாவது பற்றாக்குறையான வளங்களை கொண்டு நம்முடைய எல்லை இல்லாத எண்ணிலடங்காத விருப்பங்களை நிறைவு செய்யணும். நம்ம எல்லா விருப்பங்களையும் நம்மளால ஒரே நேரத்தில் நிறைவேற்றிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அப்போது ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி நிறைவேற்றுறோன்னா, நம்மளுக்கு தெரியாமையே நம்ம அடிப்படையில் வாய்ப்பு செலவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒவ்வொருத்தரும், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே வாய்ப்பு செலவு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எக்கனாமிக்ஸில், economic studies how scarce resource utilized to maximize human satisfaction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிகழ்காலத்துல பற்றாக்குறை இல்லாத பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக நாடுகள் அனைத்திலையுமே எதுவுமே கிடையாது. எல்லா நாடுகளும் பற்றாக்குறையான வளங்களை கொண்டுதான் இருக்குது. இப்போ ஒரு சில நாடுகள், அதாவது யுஏஇ, அரபு நாடுகள்ல எண்ணெய் வளம் மிகுதியா இருக்குது. ஆனால் அவர்கள் உணவு தானியத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ பிற நாடுகளை சார்ந்திருக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் போக அவர்களுக்கு தேவையான பிற வளங்களுக்கு மற்றவங்களை சார்ந்திருக்கிறாங்க. அதாவது பற்றாக்குறையான வளங்களை கொண்டே அனைத்து பொருளாதாரம் இயங்கி கொண்டு இருக்கிறது. சரி, எல்லா விருப்பத்தையும் நம்மளுடைய பற்றாக்குறையான வளங்களை கொண்டே நம்மளால் திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. அந்த ஒரு முடியாத நிலையில தான் எப்படி நம்மளுடைய பற்றாக்குறையான வளங்களை கொண்டு நம்மளுடைய அனைத்து விருப்பங்களையும் திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், கேள்வியா எழுது. இந்த கேள்விக்கு அடிப்படையில் விடை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது வாய்ப்பு செலவு. இப்போ சொன்ன இல்லைங்களா, அதாவது பற்றாக்குறையான வளங்களை கொண்டு எப்படி நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுறதுன்னு. கண்டிப்பாக பற்றாக்குறையான வளங்கள் அப்படின்னா விருப்பங்கள் எண்ணிலடங்காததாக இருந்ததுன்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கும், எப்படி நம்ம இதையே நிறைவேற்றுறது அப்படின்ட்டு. இதுதான் பொருளியலுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையே என்னன்னு சொல்கிறோம்னா சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம், பொருளியலின் மைய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். இதை நாலு வகைகளாக சொல்லலாம். ஒன்று, என்ன உற்பத்தி செய்வது, என்ன பொருளை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு முதல் கேள்வி. உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறதா, அல்லது அணு ஆயுதங்கள் மாதிரியான பொருளை உற்பத்தி செய்யுதா, பிற வேற ஏதாவது பொருளை உற்பத்தி செய்கிறதா, என்ன பொருளை உற்பத்தி செய்யறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையான வளங்கள், அந்த பற்றாக்குறையான வளங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பொருளை உற்பத்தி செய்யலாம். அடுத்தது, எவ்வாறு உற்பத்தி செய்வது. சரி, ஒரு பொருளை உற்பத்தி செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி உற்பத்தி செய்கிற பொருளை நம்ம எப்படி உற்பத்தி செய்யறது. சரி, எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, யாருக்காக நம்ம அதை உற்பத்தி செய்யறது. ஏழைகளுக்கு உற்பத்தி செய்கிறதா, நடுத்தர குடும்பத்துக்கு உற்பத்தி செய்கிறதா, வசதி படைத்தவர்களுக்காக உற்பத்தி செய்வதா, யாருக்காக உற்பத்தி செய்கிறது. இந்த மூணும் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி. என்ன உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஹூம் டு ப்ரொடியூஸ், இது போக நாம் பொருளாதார வளர்ச்சிக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உண்டு. ஸோ முதல்ல என்ன உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன உற்பத்தி செய்யறது அப்படிங்கிற கேள்வி எல்லா சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இதற்கான முடிவுகள் பெரும்பாலும் அதனுடைய வாய்ப்பு செலவு பொறுத்தே அமையும், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பொறுத்தே அமையும். அனைவருக்கும் தேவையான, குறிப்பாக சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளான, அதாவது அவர்களுக்கு தேவையான பண்டங்கள் என்ன, உணவு, உடை, இருப்பிடம், இதான் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம். இந்த மூணும் கிடைக்கணுமா அல்லது ஆடம்பர பண்டங்களை நாம் உற்பத்தி செய்வதா. அடுத்தது, விவசாயம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதா அல்லது தொழில்துறை சார்ந்த பண்டங்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதா. இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையான வளங்களை கல்விக்காக பயன்படுத்துறதா, உடல் நலத்திற்கா, அல்லது இராணுவ பணிகளுக்காக பயன்படுத்துவதா, நுகர்வு பண்டங்களுக்கு செலவு செய்கிறதா அல்லது முதலீட்டு பண்டங்களுக்கு செலவு செய்கிறதா, அடிப்படை கல்விக்காக நாம் செலவு செய்யலாமா அல்லது உயர்கல்விக்காக செலவு செய்யலாமா. நாம் இப்போ சொன்ன இந்த பிரச்சனைகள் மட்டுமே அடிப்படை பிரச்சனைகள் கிடையாது. பொருளாதாரத்தில் இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது.
ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானது அடிப்படையில் வாய்ப்பு செலவை பொறுத்தே அமையும். இந்த வாய்ப்பு செலவை பொறுத்து தான் அதற்கான தீர்வுகள் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த பதிவை பார்க்குற நேரத்தில் வேற வேலை கூட நீங்க செய்யலாம், உங்களுக்கான விருப்பங்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த எண்ணிலடங்காத விருப்பத்தின் மத்தியில் இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையான வளம் இருக்குது. இங்கே வளம் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது என்னென்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை சொல்கிறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிற விருப்பங்களை காட்டிலும் இந்த பதிவு பார்ப்பது உங்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறது. முக்கியமாக அப்படின்னு சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன் எண்ணிலடங்காத விருப்பத்தை பற்றாக்குறையான வளங்களை கொண்டு நம்ம திருப்திப்படுத்தணும்னா அதில் முக்கியமான விருப்பம் எது, முக்கியம் இல்லாத விருப்பம் எது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே இந்த பதிவை பார்ப்பது, அதாவது பொருளியலின் அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிற பதிவை பார்க்கறது உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக தோன்றிருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த பதிவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பிற வேலைகளை விட்டு கொடுத்து அந்த நேரத்தில் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதாங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எதுன்னு கேட்டால், இதைய பார்க்கறதுக்காக வேற எதை நீங்க விட்டு கொடுத்தீங்களோ அதுதான் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். வரையறையா இதை நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது என்னன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கான், சிறந்த பயன்பாடு தேர்ந்தெடுக்கப்படுற காரணத்தினால. இங்க நம்ம சொன்னது சிறந்த பயன்பாடு அப்படிங்கிறது நீங்க இந்த பதிவை பார்க்கறது, அது தேர்ந்தெடுக்கப்படுற காரணத்தினால அதனுடைய அடுத்த பயன்பாடு உங்களுடைய பிற வேலைகள் நீங்கள் விட்டு கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளீர்கள். இதுவே வாய்ப்பு செலவு. அடுத்தது எவ்வாறு உற்பத்தி செய்வது. முதல் நம்ம என்ன உற்பத்தி செய்வதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அடுத்தது அதை எப்படி உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எவ்வாறு உற்பத்தி செய்வது அப்படின்னு சொன்னோம்னா, மின்சாரம் இருக்குது, அந்த மின்சாரத்தை நீர்மின் மூலமா உற்பத்தி செய்யறதா அல்லது அனல் மின் மூலமா உற்பத்தி செய்வதா, இப்படிங்கிற பிரச்சனை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அவங்க தேர்ந்தெடுக்கணும், அதில் எதை எப்படி நம்ம உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பொருளாதாரத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. சில பொருளாதாரத்தில் சில நாடுகளில் மூலதனம் அதிகமாக இருக்கும், அமெரிக்கா போன்ற நாடுகள். அப்போது உற்பத்தி உழைப்பு செறிவு மிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியா அல்லது அதே உற்பத்தி மூலதன செறிவு மிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது உழைப்பை அதிகம் பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாமா அல்லது மூலதனத்தை அதிகம் பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாமா. சமுதாயத்திற்கு தேவையான பொருட்களை உழைப்பை பயன்படுத்தியா மூலதனத்தை பயன்படுத்தியா அல்லது இயந்திரத்தை பயன்படுத்தியா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்றது என்ன சொல்லலாம், இந்தியா சீனா போன்ற நாடுகளில் உழைப்பு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நாடுகளில் உழைப்பை அதிகமாக பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதும், அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகளில் மூலதனம் அதிகமாக இருக்குது, அங்கே மூலதனத்தை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதும் ஒரு சிறப்பான தேர்வாக இருக்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி, யாருக்காக உற்பத்தி செய்வது, ஹூம் டு ப்ரொடியூஸ். அதாவது நாட்டினுடைய உற்பத்தி, அதாவது நாட்டினுடைய வருமானம் அதனுடைய உற்பத்தி காரணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இங்கே நம்ம உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும், நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, இந்த நான்கும் தான் அடிப்படை உற்பத்தி காரணிகள். இந்த நான்குக்கும் இந்த நாளையும் நம்ம உற்பத்தியில் பயன்படுத்தும் பொழுது நாளை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய உழைப்பதில் கொடுக்குது, உற்பத்திக்காக தன்னுடைய உழைப்பை அதாவது சேவையை கொடுக்குறாங்க. அதுக்காக நிலத்துக்கு நம்ம வெகுமதியா என்ன கொடுக்குறோம்னா ரெண்ட் கொடுக்குறோம், வாடகை. உழைப்புக்கு வெகுமதியா என்ன கொடுக்குறோம்னா கூலி, வேஜஸ். அமைப்புக்கு என்ன கொடுக்குறோம்னா ப்ராஃபிட் கொடுக்குறோம். மூலதனத்துக்கு அதை பயன்படுத்துறதுக்காக நம்ம வட்டி கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். இந்த நான்கையும், அதாவது வெகுமதிகள் நான்கையும், இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நாட்டின் வருமானம் அப்படின்னு சொல்றோம். இந்த நான்கையும் நான்கின் வழியாகவும் இந்த உற்பத்தி காரணிகளுக்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்திற்கு நிலம் இருக்கலாம்,
அந்த குடும்பத்தில் உள்ள தொழிலாளர்கள் உழைப்பு இருக்கலாம், அந்த குடும்பத்தில் மூலதனம் போட்டு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தொழில் தொடங்கி இருக்கலாம். ஸோ இது நான்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், இந்த நான்கும் அந்த குடும்பத்தினுடைய வருமானமாக போய் சேரும். உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை இந்த வருமானத்தின் மூலமாக அவர்கள் மீண்டும் வாங்குகிறார்கள். இது ஒரு பொருளாதார சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். யாருக்காக உற்பத்தி செய்வது? உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதில் யார் அதிகமாக வாங்குறாங்க, யார் குறைவாக வாங்குறாங்க, மக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை பண்டங்களான அதாவது உணவு, உடை, இருப்பிடம் பெறுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத யார் உறுதி செய்யணும்னா, அந்த பொருளாதாரத்தின் தலைமை யாரு? அரசு. அரசு முடிவு செய்ய வேண்டும் அல்லது உறுதி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பற்றாக்குறையான வளங்கள் மூலம் அனைவரது தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அவ்வாறு பூர்த்தி செய்ய அதனுடைய தெரிவுகளை, அதாவது வாய்ப்புகளை தெரிவு செய்யும் சூழ்நிலையில் ஒவ்வொரு சமுதாயமும் உள்ளது. எனவே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் எப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பது என்பது பொருளாதாரத்தினுடைய மூன்றாவது பிரச்சனை. அடுத்தது, பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது? ஒரு சமுதாயம் எல்லா வளங்களையும் நிகழ்கால நுகர்விற்கே பயன்படுத்திட முடியாது. ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வளங்களை கொஞ்சத்தை சேமித்து வச்சு எதிர்கால தேவைகளுக்காக அல்லது வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஸோ இருக்கக்கூடிய வளங்களில் எவ்வளவு சேமித்து வச்சு எதிர்கால தேவைக்காக அல்லது வளர்ச்சிக்காக முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பொருளாதாரம், அதாவது அரசு தான் தீர்மானிக்க வேண்டும். இருக்கக்கூடிய வளங்களை நிகழ்காலத்தின் நுகர்விற்காக மட்டுமே அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக எதிர்கால வளர்ச்சி குறையும். அதிக மூலதன பொருட்களை நாம் உற்பத்தி செஞ்சோம் நிகழ்காலத்தில் அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்கால உற்பத்தி அதிகரிக்கும். இந்த நான்கும் அடிப்படை பிரச்சனைகள். அதில் மூணு முக்கியமானது: என்ன, எப்படி, யாருக்காக. அடுத்தது, இங்கு எப்போது உற்பத்தி செய்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த எப்போது உற்பத்தி செய்வது அப்படிங்கிறது பொருளியலுடைய மைய பிரச்சனையில் சேராது. அடுத்த பதிவில் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படிங்கிற பதிவை பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய அடுத்த பதிவு உங்களை வந்து சேர்வதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.